ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது என்னென்னலாம் நான் சாப்பிட்டேன், எப்படி நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். போனோடனே ஒரு மினிட் மேட் அந்த ஆரஞ்சு பல்கி ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கச்சோடி, அவங்க அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வீட்லேயே எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. கச்சோடி, க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் ரெசிபி கேட்டுட்டு வந்திருக்கேன், நம்மளும் ஒரு நாளைக்கு பண்ணி சாப்பிட்லாம், பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட்ற பர்சனே கிடையாது, பட் நானே ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சுவியாகவும் நல்லா இருந்தது, திகட்டாமல் இருந்தது. கச்சோடியும் ஒன்று தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே சாப்பிடும் போது இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு பயமாக இருந்தது, சாப்பிட்டா ஏதாவது நெஞ்சை கறிக்குமோ அப்படின்னு. நான் ரேடிஷில் சாலட் சாப்பிட்டதே இல்லை, அவள் என்னோடய ஃப்ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தா, சூப்பராக இருந்தது. ஆனியன், குக்கும்பர், ரேடிஷ் மூணும் சாலடாக கட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அவங்களோட வீட்டோட ஃப்ரண்டேஜு. ரொம்ப அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு, அவங்க அம்மா இப்போ தனியாக இருக்காங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இவங்களுக்கு மூணு பசங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்காங்க. அவங்க அம்மா தனியாக தன்னோட ஓன் சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாகவே இருந்தது. அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் அன்னைக்கு ஃபுல்லாக. அவங்க அம்மா வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி சின்னதாக சாப்பிட்டுட்டு அவங்க வீட்லேருந்து கிளம்பிட்டோம். தண்ணியங்காய், சேப்பங்கிழங்கு அப்படின்ற மாதிரி, தண்ணியங்காய் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதில் கறி, சேப்பங்கிழங்கு கறி பண்ணியிருந்தாங்க, சோலை பட்டூரா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. பாவங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எடுத்து சர்வ் பண்ணிட்டு இருந்தான். நாங்கள் சொன்னோம், நீ உட்காரு, நம்ம சேர்ந்து சாப்பிட்லான்னு. கேட்கலாவை நம்ம யார் வீட்டுக்கு போகிறோமோ அவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க, அவங்களால அந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்மளோட பேச முடியாது. நான் ஆஸ் யூஷுவல் எனக்கு வச்சதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சாப்பாடு எரிகிறது எனக்கு பிடிக்காது. இந்த சேர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தா அப்படியே வீடு குளம் மாதிரி இருக்குது, சம்பில் தண்ணி வழிஞ்சு. ஆக்சுவலி இது சம்ப்லேருந்து மட்டும் வழியில், இப்போ செகண்ட் டைம் புதுசாக கார்பரேஷனில் இது கொடுத்துருந்தாங்க, அது சரியாகவே அவங்க பைப்பு உள்ளுக்குள்ளே இன்சர்ட்டே பண்ணல, சைட்லேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுது. அது அவங்கள தான் கூப்பிடணுமா, ப்ளம்பரை கூப்பிட்டு பார்க்கணுமான்னு தெரியல. அது எந்த இடத்துலேருந்து தண்ணி வருதுன்னே என்னால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ தண்ணி வந்து ஃபுல்லாக அப்படியே ரொம்பிடுச்சு. எல்லார் வீட்டு வாசல்லையும் அன்றைக்கி தண்ணி வழிஞ்சிருந்தது. அன்றைக்கி செம்ம ஃபோர்ஸாக வந்திருக்கு போல இருக்குது தண்ணி. சாப்பிட்ட சாதத்துக்கு உட்காந்து சாப்பிட்டோம்ல, சாப்பிட்ட சாதத்துக்கு ஏதாவது வேலை இருக்கணும்ல, வந்தோடனே பெண்டு காய்ந்துடுச்சு வேலை. ஃபுல்லாக எவ்வளோ தூரம் தண்ணி போயிருக்கு பாருங்கள். எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வழிஞ்சு எல்லார் வீட்டு வாசல்லேருந்தும் தண்ணி வழிஞ்சு அப்படியே ஓரமாக அந்த ஓரம் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம வண்டி வச்சதுனால மண் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் இதை சாக்கிட்டு அலம்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி மாபெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உட்கார முடிஞ்சது. ஏன்னா யாராவது திடீர்னு தெரியாது வந்துட்டாங்கன்னா, ஒயிட் கலர் பேஸுன்றதுனால தெரியாமல் கால் வச்சா கூட வழுக்கி கீழே விழுந்துடும். எவ்வளோ தேங்கியிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னாக்க கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இல்லாததுனால இவ்வளோ தூரம் தண்ணி தேங்கிடுச்சு. தண்ணி வேஸ்டாக இருந்து மண்ணஸே ஆகலை. பட் நான் அது க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இது இப்படி தான் வழியும். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி, அவங்க ஹோல்ஸ் வந்து ஏதோ பெருசாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கார்பரேஷன் மேனே அடுத்த தடவை வந்து அந்த மீட்டர் செட் பண்ணும்போது சொன்னார். ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு தான் அப்புறம் உட்காந்தேன். அன்றைக்கி அவனுக்கு டியூஷன் இல்லாததுனால கொஞ்சம் பின்னாடி ஓடணும் அப்படின்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அன்றைக்கி டே போச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி திருப்பியும் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணுறீங்க, இன்னும் மீட்டப்ஸ் இருக்குது, இன்னும் வந்து கெட் டுகெதருக்கு போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து அந்த காக்காவையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மேலே தண்ணி வைக்கிறது நிறுத்திட்டேன். அது இது தண்ணி குடிக்குமா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் ஃபோனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அது குடிச்சிது. மேலே வைக்கலையே அப்படின்ற அந்த ஒரு கில்ட் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. பார்ப்போம். இந்த மினி விலாக் இதோடு முடியுது. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர். பை பை.